வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். ரொம்பவே ஃபேமஸ் இது நார்த் இந்தியாவில். ஜிலேபி, ஜிலேபி தான் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சர்க்கரை வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து சர்க்கரையில் ஒரு சிறப்பு ஒன்று செய்யணும். சர்க்கரை அரை கிலோ, மைதா வந்து ஒரு கப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க மைதா. இது பேக்கிங் சோடா, இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் பேக்கிங் சோடா. இது ஃபுட் கலரு. லெமன், ரெண்டு துண்டு லெமன், சின்ன சின்ன பீஸாக ரெண்டு துண்டு லெமன். ஏன்னா ஜிலேபி வந்து பார்த்திங்கன்னா மாவை வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு செய்யணும். அதாவது மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10 மணி நேரம் இல்லை ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் செய்யணும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம லெமன் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அந்த புளிப்பு வந்து நேச்சுரலாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு, இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு நம்ம சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படியே தண்ணி ஆட். அரை கிலோவுக்கு ஒரு 350 ml தண்ணி வைங்க. 300-350 ml போதும். அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விடுங்க. பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு கம்பி பதம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு கம்பி பதத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா தலை 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 தலைன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் பீஸை அதில் போடுறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மேலே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் பீஸை எடுத்துடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். லெமன் பீஸை எடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம். இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு கம்பி பதம் முன்னாடி, ஜஸ்ட்டு முன்னாடி தான், இதையே தொட்டிங்கன்னா கூட லைட்டாக ஒரு கம்பி பதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்களா, லைட்டாக அவ்வளோதான். இது பக்குவம். இப்போ நம்ம இந்த சிறப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த ஒரு கப்பு மைதா மாவு, பேக்கிங் சோடா, கொஞ்சமாக எண்ணெய், லைட்டாக போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க. இது வந்து சப்பாத்தி மாவு போலலாம் பிசையக்கூடாது, கொஞ்சம் அந்த பசை போல் இருக்கணும். நல்லா அந்த கட்டித்தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி, இந்த சின்ன சின்ன கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர். பார்த்திங்களா, இந்த பக்குவம் கரெக்டாக இப்படி இப்படி போட்டு இப்படி வரணும், அந்த பசை போல் வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, ஒரு 60% காஞ்சதுன்னா போதும். அதுக்குள்ளே நம்ம இதை எப்படி பொழியறதுக்கு, அதுக்கு ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது பால் பாக்கெட்டு, உங்கள்கிட்ட எண்ணெய் பாக்கெட் இருந்தால் கூட ஓகே தான். இதை அதில் போட்டுக்கோங்க. நல்லா ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த முனையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது சரியாக இருக்கும். எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சு. தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இதுக்கு ரொம்ப தீ வைக்கக்கூடாது, நல்லா நின்று வேகணும். இப்படி ஒரு கம்பி வச்சுக்கோங்க. இப்படி கம்பி வச்சு இதை திருப்பி போடுங்க. அப்படி ஸ்டிப் பண்ணிக்கிது பார்த்தீங்களா. ஜிலேபி அப்படி தான் இருக்கணும். நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா தான். அதில் அந்த சோம்பப்பிடி ஜிலேபிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்.
பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் தட்டினீங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும். வேகாமல் வந்தால் உங்களுக்கு சவுண்டு கேட்காது. அப்படியே எடுத்து ஜீராவில் போடுங்க. ஜீராவில் போட்டிங்கன்னா அது நல்லா இழுத்துக்கும். ஜீராவை இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். அடுத்தது ஊற வச்சது எடுத்தாச்சு. இப்போ இதை போட்டுடலாம். அப்படியே சூடாக எடுத்து ஜீராவில் போட்டுருங்க. கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு இப்படி அமைக்க விடுங்க. இல்லை இப்படி திருப்பி போடுங்க. இந்த ஜீராவில் அது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம சூடாக எடுத்து போடுறோம், ஜீராவும் கொஞ்சம் சூடாக இருக்கும், டக்குன்னு அது உள்ளே நல்லா ஊறிடும். இப்போ ஜிலேபி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இந்த மொறுமொறு போட பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை ஒரு சுகர் சிரப்பு மைதா மாவு வச்சு அழகாக பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஜிலேபி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.